ஸோ கேஸ் வெல்கம் பேக் டு சேனல் டிஎஃப்டி. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மணி வந்து 7 ஆயிருக்கு. நம்ம வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா கௌதமோட கௌதமுக்கு வந்து ஒரு சின்ன வேலை இருக்காமா, ஒன்றும் இல்லை, சரவணம்பட்டியில் போயிட்டு ஒரு வண்டி மட்டும் எடுத்துகிட்டு வரணுமாம்மா. அது வந்து ஏன்னா அவன் வந்து லைசன்ஸ் வாங்க போகிறான், அதுக்காக வந்து அவங்களே பைக் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பைக்கை வந்து அவன் எடுக்க போகிறான். ஸோ அங்கே நம்ம போயிட்டு அப்படியே சும்மா வெளியே போயிட்டு எதனா ஒன்று சாப்பிட்டு அப்படியே போய் வண்டி எடுத்துகிட்டு நம்ம சும்மா டைம் பாஸ் பண்ணுவோம். தீபக்லாம் வந்து காதலெல்லாம் மாட்ட மாட்டேன். நம்ம அவனும் இதே தான் வச்சுருக்கான். எஸ் கைஸ், கௌதம் வந்து வந்துட்டான். நம்ம வந்து இப்போ சரவணம்பட்டிக்கு போகிறோம். இந்த டைமில் வேறு அந்த ரோடு நினச்சாலே வந்து எனக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. போயிட்டு இதே வண்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வேறு இந்த நேரத்தில் இருக்குமான்னு வேறு தெரியல. அது வேறு நாளைக்கு எடுக்கணும். எஸ் போயிட்டு வண்டி இப்போ எடுத்துகிட்டு வந்தே ஆகணும். அங்கே போ, இதுதான் வடவள்ளி ஜங்ஷன். இப்படி போனால் தான் என் வீடு வரும், இப்படி போனால் காந்தி வரும், இப்படி போனால் வந்து கௌதம் வீடு வரும். ஸோ கைஸ் ஒரு மொடையிலையும் மொடையிலையும் மரண மொடையான ஒரு விஷயம் வந்து நிகழ்ந்துருச்சு. என்னாச்சுன்னா வ்ளாக் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து நான் பாட்டுக்கு வண்டியில் அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். அதுதான் அந்த கேமராவுக்கு மேலே மைக் இருக்கும்ல, அந்த மைக்கு மேலே வந்து ஒரு ஸ்பாஞ்ச் இருக்கும்ல, அந்த ஸ்பாஞ்ச் வந்து என்னாயிடுச்சு, எங்கேயோ காற்றுல பறந்து போயிடுச்சு. அதை வேறு நாங்கள் தேடி தேடி என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் கடைசியில் சரி தொலை நாயே அப்படின்னு சொல்லி வீட்டுலாம் விட்டான். ஒரு 6 தடவை சுற்றிருப்போம். ஸ்பாஞ்ச் எங்கே போச்சுன்னே தெரில, கருகருன்னு வேறு இருக்குமா, அது காற்றுக்கு வேறு பறந்துடும், இத்திரூண்டு தான் இருக்கும், சல்லுன்னு பறந்துடும், எங்கே போச்சுன்னே தெரில. வேறு நான் ஸ்பாஞ்ச் இல்லாமல் தான் பேசிகிட்டு இருக்கேன். கரெக்டாக கேட்குமா அந்த நாய்ஸ் எல்லாம் இதாகுமான்னு கூட தெரில, பார்த்துட்டு தான் தெரியணும். அதை மறந்துட்டு பாருங்கள். இப்போ வந்து நாங்கள் தேங்காய் பால் குடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். தேங்காய் பால் கடை பாருங்கள், இங்கே இருக்கா கடையே தெரில. தேங்காய் பால் ஆக்சுவலி வந்து டெக்ஸ்டூல் பாலத்தில் வந்து இறங்கினே வந்து இந்த தேங்காய் பால் கடை இருக்குது. லெவலில் இருக்கும், பல வருஷமாக இருக்குது, செம்ம ஃபேமஸ்ஸு. உள்ளே வேறு எடுக்க விடுவாங்களா அப்படின்னு சொல்லி தெரில, வேணால் கேட்டு பார்க்குறேன். கேட்டு பார்க்க முடிஞ்சால் நான் கன்ஃபார்ம் காமிக்கிறேன். எடுக்க விடுவாங்களான்னு தெரியல, பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த ஸ்பாஞ்சு போனது வேறு அந்த மாதிரி இரிட்டேட்டாக இருக்கு. ஸோ கைஸ், அந்த ஸ்பான்ஸ் தொடர்ந்து விக்ஸை வந்து மீட் எடுக்கிறதுக்காக நமக்கு எப்போவுமே சோறு தானே, அதனால் வந்து தேங்காய் பால் குடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். ரொம்ப ஃபேமஸ், இந்த தேங்காய் பால் வேற லெவலில் இருக்கும். ஆனால் குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அவங்கள்ட்ட இந்த நேரம் பார்த்தா ஃபோன் பண்ணுவானுங்க. ஹலோ, கிடைக்கலடி, அது கருகருன்னு இருக்கும், எங்கேயோ போயிடுச்சு. அது ஒன்றும் பண்ணாது, அது வந்து சும்மா நாய்ஸ் மட்டும் வெளியே வராமல் அந்த குப்பையெல்லாம் உள்ளே போகாமல் பார்த்துக்கோ. மித்தபடி சவுண்டெல்லாம் கேட்கும், பிரச்சனை இல்லை. டூடே மணி 8:30 ஆயிடுச்சு. டக்குன்னு முடிக்காமலாம். ஏங்கா பால் வேற லெவல். ஆக்சுவலி இது எவ்வளோ பழசு, எங்கள் அம்மாலாம் வந்து நடந்து வந்து குடிச்சிட்டு போவாங்களாமா அந்த தேங்காய் பால். அது ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். இப்போ தான் வந்து நிறைய ஐட்டம்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளால் வந்து அதெல்லாம் கவர் பண்ண முடியல. அதுக்கே வந்து வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கே வேணான்னாங்க. நாங்கள் தான் எங்களை தாங்க எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி சர்வீஸ் எடுத்துருக்கோம். வரதுக்குள்ளே ஆஃப் பண்ணி வச்சிருவோம். பெரியப்பா வீடு தான் இங்கே தான் இருக்குது. இங்கே வரும்போது இங்கே வரணும். பழபஜி, பழபஜி சூப்பராக இருக்கும். பழபஜி இப்போ நான் ஃபிட்னஸ் ஃபீட்ல பஜ்ஜியெல்லாம் சாப்பிட்றதில்லை. ஆக்சுவலி ஐயப்பன் கோயிலில் எல்லாத்தையும் மாலை போட்டவங்க எல்லாருமே வந்து இங்கே வந்து பஜ்ஜி சாப்பிட்டு போவாங்க. பயப்படாதீங்க, ஸ்னாப் போடுவோம். நாங்கள் போடுற போஸ்ட் எல்லாத்தையும் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் ரெண்டு பேர்த்தையும் போய் கீழே ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு அந்த கீழே கொடுத்துருக்கோம், போய் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உடனே போய் குறிச்சிட்டு சொல்கிறேன். லைட்டு வேறு இல்லை.
எஸ் கைஸ் வந்தாச்சு. கௌதம் வந்து போய் பார்த்துட்டு இருக்கான். நம்மளை தான் பார்க்குறாங்க, நம்ம இந்த சைடுவோம். ஸோ கைஸ் வந்து நாங்கள் வீட்டுக்குள்ளார உட்காந்துட்டு இருக்கோம். இங்கே ஒரு பையன் வந்து ஆவலாக கேமராவில் என்ன இருக்கு போய் நோண்டிட்டு அப்படின் ஓடிட்டு இருக்கா. வண்டியை வாங்கினா கிளம்ப வேண்டியதான், ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு. போகும்போது சாஃப்ட்வேர் போகணும். அதை ஓட்டு அங்கேருந்தா ஸ்டார்ட் பண்ணுவியா? நம்ம பையன் வந்து வண்டி எடுத்துட்டான்டா. இங்கே பாருங்க, திஸ் இஸ் த வண்டி. இதான் அந்த பையன் தான் வந்து அப்படியே நம்ம கூட்டி காமிச்சிட்டு. ஸோ வண்டி எடுத்தாச்சு. இந்த வண்டி எடுக்கிறதுக்கு வந்ததில் வந்து நமக்கு இது லாஸ் ஆயிடுச்சு. ஸோ கஷ்டமாக இருக்குது மனசுக்குன்னு ஒரு மாதிரி போயிட்டு சாப்பிட்டா தான் மனசு ஆறும். அதனால் நாங்கள் போய் இப்போ சாப்பிட போகிறோம். வாங்க சார். எஸ் கைஸ் நம்ம வந்து வந்துட்டோம் ஸ்கூட்டர் பார்ப்பிக்கோ. இது வந்து எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக சரவணம். அண்ணா, இந்த பஸ் ஸ்டாப் பேர் என்ன? சிஎம்எஸ் பஸ் ஸ்டாப்பா? சிஎம்எஸ் ஸ்கூல் பஸ் ஸ்டாப் டுவர்ட்ஸ் நம்ம காந்திபுரம் போகிற சைடில் வந்து சிஎம்எஸ் ஸ்கூல் பஸ் ஸ்டாப் இருக்குல்ல, அந்த பஸ் ஸ்டாப்புக்கு நேர் பேரலில் தான் இருக்குது வந்து ஸ்கூட்டர் ப்ரிப்பேர் ஆகிட்ருக்கு எல்லாமே. அந்த சைடு திரும்பினா வந்து என் மூஞ்சி தெரியாமல் போயிடும். அதனால தான் ஃபுல்லாக வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஆக்சுவலி முடிஞ்சு ஜஸ்ட்டு மிஸ், நாங்கள் தான் இருக்கலே கடைசி அஞ்சு பீஸ் எங்களுக்குள்ள தான், எங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. காலி பாப்பீஸ் அதை தான் வச்சுருக்காங்க. சரி, அதே தான் சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். கடைசி கட்டம் டைம் ஆயிடுச்சு, அதனால தான் பரவாயில்ல இதுவாச்சும் கிடச்சிச்சு. ஆக்சுவலி அந்த இது போனதுனால பயங்கரமாக பேட் லக் ஆயிடுச்சு. கடைசி சிக்கன் கிடச்சதில் வந்து நமக்கு குட் லக் ஆயிடுச்சு. சாட்டர்டே சண்டே தான் லாலிபப் சிக்கன் க்ரீன் சில்லி மசாலா மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. செமையாக இருக்குது பாபிக்கும். காரமாக இருக்குல்ல? ஆக்சுவலி காரமாக இருந்தது சிக்கன் காரணம் கேட்டோம். மசாலா நிறைய இருக்குது இல்லை? க்ரீன் சட்னி செமையாக இருக்குல்ல? ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது லைட்டாக தான் இருந்துச்சு, ஆனால் போக போக தான் அந்த காரம். சிக்கனும் செம்ம சாப்பிட்டு மசாலாவும் வேற லெவலு. ஆனால் என்ன, மயனிஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு இல்லை? லேட்டுங்கிறனால எல்லாமே முடிஞ்சிச்சு. நான் காமிச்சிடறேன்டா. சிக்கன் லெக் பீஸ் இவங்களோட அதான் ஆரம்பிச்ச வேறு இந்த 10 நாள் தான் வச்சோமா. கணபதி சைடு ப்ரோஜன் போகும்போது யாராவது வந்தீங்கன்னா கண்டிப்பாக வச்சுருக்காங்க. ப்ரோஜன்லேருந்து காந்திபுரம் போகிற வழியில் சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்துட்டு தான் வந்து இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 10 டேஸ் ஆச்சுமா. பட் ஆக்சுவலி ரியலி கிரேட். அந்த மசாலாவும் அந்த சட்னி ஒன்று கொடுத்தாங்க. அந்த சட்னி வந்து செம்மையாக இருந்துச்சு. சாப்பிட்டோம். ஆக்சுவலி வந்து தீர்ந்து போச்சு, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கூட வாங்கி சாப்பிட்டுக்கலாம்.
நாங்களே ஒரே ஒரு பிளேட் வாங்கி ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் சாப்பிட்டோம். அதனால் பரவாயில்ல, இன்னொரு நாள் நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். நம்ம எப்போவுமே இந்த வழியாக தான் போயிட்டு வந்துருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்போவுமே சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுகேஷ் எல்லாம் முடிஞ்சு எல்லா வேலையும் முடிஞ்சு வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். அதுக்கு டைம் மாதிரி இருக்கு, லேட்டாக இருக்கு. எஸ் கைஸ், வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ நைஸ் டே, பட் நல்ல படம், கேவலமான கிளைமேக்ஸுங்கிற மாதிரி நல்ல டே, பட்டு கேவலமான ஒரு எண்டிங்காக போச்சு. என்னோட அந்த ஸ்பாஞ்ச் வந்து போயிடுச்சு. இப்போ தான் வந்து நெட்டில் எவ்வளோன்னு பார்த்தா அந்த ஸ்பாஞ்சு மட்டும் 1600 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. மனசு வலிக்குது அப்பா. இதோட வீடியோவோட இந்த அவுட்புட் வேறு, ஆடியோ எப்படி வரும் அப்படின்னு சொல்லி வேறு தெரியல. அதை வேறு நான் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் ஒரு மாதிரி ஓ சரி பரவாயில்ல விடுங்க. மைக்கே தொலையாமல் கேமராவே தொலையாமல் ஐயோ வாய்வு கூடாதப்பெல்லாம் அதோட தலைக்கு வந்து தலைப்பாவோட போச்சுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்து அப்படியே விட்டுட போக வேண்டிதான். பார்த்துக்கலாம் விடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களோட இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ டெய்லி டெய்லி நாங்கள் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. See you tomorrow. Bye.